வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்ருக்கோம். இங்கே மனுஷனூர்லேருந்து திரு சரவணன் ஐயா வந்திருக்காங்க. அவங்க வந்து மனுஷனூர்லேயும் சரி திருச்சியிலையும் சரி நிறைய தொண்டுகள் அருட்கஞ்சிகள்லாம் வழங்கிட்டு வராங்க. அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. சரிங்க. நான் உங்கள்கிட்ட வந்து அருட்கஞ்சி பற்றியும் அங்கே நடக்கிற நடைமுறைகளை பற்றியும் நிறைய பேட்டி நம்ம எடுத்துருக்கோங்கண்ணா. ஆனால் இப்போ வந்து உங்களோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நீங்கள் இங்கே முதல் முதல்ல ஓங்காரக்குடியிலுக்கு எப்போ வந்தீங்கண்ணா? முதல்ல நாம ஓம் மகதீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் ராமலிங்க தேவாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நம. வணக்கம். நான் மணச்சனூர்லேருந்து வரேன். என்னுடைய பெயர் சரவணன். முதல் முதல்ல ஓங்கார குடிலுக்கு 2006 என்னுடைய நண்பர், அதாவது என் கூட பணிபுரிந்த என்னுடைய நண்பர் கதிர் அப்படிங்கிறவர் எனக்கு ஒரு முறை சொன்னார், இது மாதிரி ஓங்காரக்குடியில் சித்தர்கள்லாம் வழிபாடு செய்கிறாங்க, ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. எங்கள் ஊர் பகலவாடி, எங்கள் ஊர் சைட்லாம் அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. அதே மாதிரி ஐயாவை பற்றி டிவிலெலாம் அங்கே கேபிள் டிவியில் போட்டு விட்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டு என்னை ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்போ முதல் முதல்ல 2006 ஒரு மாலை நேரத்தில் சாயங்காலமாக 5 போல் வந்தோம். அப்போ குருநாதரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அதே மாதிரி எங்களுக்கு மதியம் வரைக்கும் வேலை இருக்கும், 3 தான் வேலை முடியும், அதனால் ஈவினிங்கில் தான் வந்து பார்க்க முடிஞ்சதுன்ட்டு இன்னொரு நாள் அதே மாதிரி வந்தோம். அன்னைக்கும் பார்க்க முடியல. அப்புறம் இங்கே உள்ள அன்பர்கள்ட்ட கேட்கும்போது நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னாங்க. வேண்டிக்கிட்டால் தான் குருநாதரை வந்து பார்க்க முடியும். 2 வந்து பார்க்க வந்தாலும் பார்க்க முடியலையே, அப்போனா நீங்கள் வந்து வேண்டிக்கணும், வேண்டுகோள் வைங்க, அதே மாதிரி காலை டயத்தில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு நாள் லீவு போட்டு முதல் முதல்ல வந்தோம். வரும்போதே நான் பௌர்ணமிக்கு வந்தோம், முதல் முதல்ல பௌர்ணமிக்கு தான் வந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மினி டோர் ஆட்டோ என் தம்பி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் சொந்த வண்டி இருந்தது. அந்த வண்டியில் கூண்டு மாதிரி நாங்கள்லாம் தயார் செய்து என் குடும்பத்தோடு வந்தோம். அப்போ மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, மலையில் வண்டிக்குள்ளெல்லாம் தண்ணி ஒழுவிக்கிட்டு இருந்துச்சு. அதோடு தான் வந்தோம். முதல் முதல்ல வந்து குருநாதரை பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது ஐயா வந்து எல்லோரும் வரிசையாக உள்ளே போனோம், மணச்சநல்லூர்லேருந்து வரோம் அப்படின்னாங்க. ஆசி உண்டு அப்படின்னு சொல்லி ஐயா அனுப்பிட்டாங்க. ஏந்திரிச்சு வெளியில் கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்டெப்பு நடக்கிறதுக்குள்ளேயே இப்போ தான் உத்தரவு வருது, வாங்க நாமம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஓம் அகத்தீசாய நம அப்படின்னு சொல்லி ஐயா நாமம் சொல்ல சொன்னாங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் உங்கள் திருவடியை பூஜிக்கணுயா அப்படின்னு சொல்லி ஐயாட்ட முதல் முதல்ல கேட்டேன். இப்போ வெளியே வந்தப்போ கூட ஐயா இங்கே இருந்த அன்பர்கள்லாம் சொன்னாங்க, பரவாயில்ல வரவங்கள்லாம் ஏதோ ஒரு குறைய கேட்பாங்க, நீங்கள் எல்லோரும் எங்கள் குடும்பத்தில் உங்கள் திருவடியை பூஜிக்கணும்னு கேட்டிருக்கீங்க, பரவாயில்ல நல்லா வேண்டுகோள் ஐயாட்ட கேட்டிருக்கீங்க, ஐயா ஆசி கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து முதல்ல 1 வந்தோம், அப்புறம் 15 வந்தோம், அப்புறம் 10 வந்தோம். இப்படியே ஒரு 3 மேலே ஒரு 4 இதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருந்தோம். 4 கழித்து ஐயா என்கிட்ட திரும்ப கூப்பிட்டு ஒரு நாள் ஐயாவை பேசினாங்க. அது வரைக்கும் வருவோம், போவோம், வணங்குவோம், சாப்பிடுவோம், இப்படி போய்கிட்டே இருந்தோம். ஒரு 4 கழித்து ஐயா என்னை கூப்பிட்டு, நாங்கள் எல்லோரும் குடும்பம் வந்திருக்கும்போது, வாப்பா வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னாங்க. ஐயா 4 ஆகுதுங்கய்யா, நீ வந்ததுக்கும் இப்போக்கும் எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஐயா நான் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு, கடன் சுமை இருந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப அடிக்கடி பிரச்சனைகள் சண்டைகள் வரும், பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இங்கே வந்து ஐயாவோட நீங்கள் சொன்னதை கேட்டு சைவத்தை கடைப்பிடித்தோம், தினந்தோறும் பூஜை செஞ்சோம், இப்போ எந்த பிரச்சனை இல்லையா, 4 நல்லா இருக்குங்கய்யா, குடும்பம் அமைதியாக இருக்குது, நாங்கள் சொல்கிறத மனைவி கேட்குறாங்க, அது மாதிரி வீட்டில் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருச்சுங்க, இப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கய்யா, இந்த நீ அடைஞ்ச இந்த சந்தோஷத்தை எல்லா மக்களுக்கும் சொல்லுவியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன்யா, எப்படி சொல்கிறேன்னு தெரியலையா அப்படின்னு. இங்கே குடிலில் நோட்டீஸ் வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் திருவானை கோவிலில் நின்று வரவங்களுக்கெல்லாம் கொடுப்பா, அதுதான்ப்பா தொண்டு அப்படின்னாங்க.
அப்படிங்களா? சரிங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு முதல்ல நோட்டீஸ் தான் வாங்கிட்டு போய் திருவானை கோவிலில் நின்று கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் வயலூர் கோவிலில் நின்று கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த டயத்தில் 2008 நம்ம அந்த டயத்தில் ஞான திருவடி புத்தகமும் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த புத்தகத்தை ஒரு 10 ரூபா அன்னதானத்துக்குன்னு கொடுத்து வாங்க சொல்லி ஐயா வாங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஞான திருவடி புத்தகத்தை கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே கொடுக்க ஆரம்பித்து மாதம் 100 புத்தகம் எடுத்தோம். அப்புறம் 200, அப்புறம் 1000, 2000. அப்புறம் தொண்டர்கள் நிறையா கூட ஆரம்பித்தாங்க. ஐயாவை நீங்கள் எல்லா திருச்சியில் உள்ள எல்லா இடங்கள்லையுமே இந்த ஞான திருவடி புத்தகத்தை கொண்டு சேருங்க, சித்தர்களுக்கு செய்கிற தொண்டு ஞானிகளுக்கு செய்கிற தொண்டு இது தான் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கும் அந்த தொண்டு செய்ய செய்ய ரொம்ப ஆர்வம் கொடுத்தது. நாங்கள் செய்யறதை பார்த்து எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நாங்களும் இந்த தொண்டு செய்கிறோமே, உங்களை நிறைய இடத்துல பார்க்குறோம், புத்தகம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அப்படியே எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இணைஞ்சாங்க. அப்புறம் கூட வேலை செய்கிறவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே ஒரு 20-25 பேர்கிட்ட இதேமாரி வந்துட்டோம். அப்புறம் மாதம் ஒரு 5000 புத்தகம் வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் கொடுக்குற மாதிரி ஒரு ஆசான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொண்டு செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயுமே திருவிளக்கு பூஜைகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு மக்களை அழைக்கிறதுக்காக எங்களை வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அந்த பூஜையில் போய் ஒரு வாரம் தங்கியிருந்து இந்த தமிழகம் முழுவதும் ஈரோடு, கரூர், இந்த மாதிரி திருப்பூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை எல்லா ஊர்லேயுமே போய் திருவிளக்கு பூஜை நடக்கிற இடங்களில் எல்லாமே ஒரு 10 நாள் தங்கியிருந்து அங்கே நோட்டீஸ் கொடுத்து மக்களை வந்து பூஜைக்கு அழைப்பு விடுப்போம். அந்த தொண்டை ஆசானுடைய உபதேசத்தின்படி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயா வந்து எங்களுக்கு மேலும் மேலும் நல்ல வளர்ச்சியை கொடுத்தாங்க, பணிகள் கொடுத்தாங்க. அப்புறம் ஐயாவே கூப்பிட்டு ஒவ்வொரு பணி சொல்ல ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அருட்கஞ்சி தயாரிக்கிறதுக்காக ஐயாட்ட வந்து நாங்கள் கேட்டோம். அதுக்கு முன்னாடியே திருநெல்வேலியில் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வேறு எங்கேயுமே கொடுக்கல. திருநெல்வேலியில் கொடுக்கறத பார்த்துட்டு நாமளும் கஞ்சி கொடுத்தா என்ன அப்படின்னு எங்கள் தொண்டர்கள்ட்டெல்லாம் பேசி குருநாதர்கிட்ட வரும்போதே எல்லாமே எழுதி வாங்கிட்டு வந்து ஐயா அந்த கஞ்சி இப்படியெல்லாம் அங்கே வழங்குறாங்கய்யா, நாங்களும் அந்த கஞ்சி கொடுக்கணும், எங்களுக்கும் ஆசையாக இருக்குயா, எங்களுக்கு ஆசி கொடுங்கய்யா அப்படின்னு ஐயாட்ட வந்து கேட்டோம். அதை கேட்ட உடனே அன்னைக்கு தான் ஐயா வந்து தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையுமே ஆரம்பிக்க சொன்னது அன்னைக்கு தான். அப்போ தான் ஐயா வந்து என் கூட விருதுநகர் கென்னடி வந்திருந்தார், கோயம்புத்தூர்லேருந்து பழனிசாமி அன்றைக்கி வந்திருந்தாங்க, மணப்பாறை கோபாலகிருஷ்ணன் எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாத்தையுமே ஆரம்பிக்க சொல்லுப்பா அப்படின்ட்டாங்க. நான் கேட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு மணச்சநல்லூர் ஆரம்பித்தோம், அப்புறம் கோயம்புத்தூர், விருதுநகர், இப்படி ஒவ்வொரு ஊராக ஆரம்பித்தோம். ஐயா வந்து அப்புறம் புதுசாக குடிலுக்கு வர்றவங்க எல்லாமே இந்த கஞ்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னோடனே ஐயா என்னை வந்து ஐயா போய் கற்றுக் கொடுத்து அதை கஞ்சி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை எப்படி விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிற முறையெல்லாமே எல்லா இடத்துக்குமே போய் சொல்லித்தர சொன்னாங்க. அந்த மாதிரி தமிழகம் முழுவதுமே ஆசான் போய் எல்லா கிளை சங்கத்துலேயுமே இந்த அருட்கஞ்சி தயாரிக்கிறத வந்து காமிக்க வைக்கிறதுக்காக ஒரு ரவுண்டு வர சொன்னாங்க. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 120 சென்டர்களுக்கு மேலே தமிழகம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 120,000 பேர் இதில் பசியாடுறாங்க. எல்லா இடத்துலையுமே இப்போ அன்னதானம் தொடங்கியிருக்காங்க. நாங்களும் திருச்சியில் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் ஒரு 250 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு நாள்னு ஆரம்பித்தோம், இன்றைக்கி வாரத்தில் 6 நாளுமே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வழங்கின ஆசானுடைய திருவடிக்கு எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நாங்கள்லாம் இந்த நன்றியை மறவாமல் ஆசான் திருவடிக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் இங்கே வரதில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடக்கிற நிகழ்வுல ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆனால் இங்கே நீங்கள் முதல் முதல்ல வந்திருப்பீங்க இல்லையா? முதல் முதல்ல இங்கே வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்திருப்பீங்க? அதாவது அவங்க நண்பர் வந்து என்னன்னு சொன்னாங்க ஐயா பற்றி? ஐயா வந்து சித்தர்கள் வழிபாடு, அதாவது குரு வழிபாடு தான் இங்கே உயர்ந்தது. இங்கே வந்து சித்தர்களை பற்றி சொல்லித்தராங்க, சித்தர்களை வழிபடுறது எப்படின்னு சொல்லித்தராங்க. நம்ம கடவுளை தேடி ஊர் ஊராக போகிறோம், ஆனால் வந்து குருவை வழிபட்டால் தான் எல்லா அருளை பெற முடியும், கடவுளுடைய அருளையே பெற முடியும்
அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அதில் ஒரு ஆர்வம் கொடுத்தது. ஆர்வம் வந்ததுனால நான் வந்து இங்கே குடிலுக்கு வந்தேன். அப்புறம் இங்கேயும் குருவை பற்றி சொன்னாங்க, சித்தர்களை பற்றி சொன்னாங்க, பூஜை செய்ய சொன்னாங்க. பூஜை செய்ய செய்ய ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சைவத்தை கடைபிடிக்க சொன்னாங்க, அதே மாதிரி சைவத்தை கடைபிடித்தோம். அப்புறம் மாதம் ரெண்டு பேர்த்துக்காவது அன்னதானம் கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் தொண்டர்கள் எல்லாருமே ஒரு 100, 50 அப்படின்னு போட்டு ஒரு 1000, 2000 சேர்ந்த பிறகு திருவானை கோவில் இந்த மாதிரி இடங்களில் அப்போயே இட்லி இதெல்லாம் வாங்கி பார்சல் வாங்கி உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அப்படிலாம் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். சரிங்க, இப்போ வந்து நம்ம ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றியும் நிறைய அன்பர்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறியோடு தான் இருப்பாங்க இல்லைங்களா. நீங்கள் உணர்ந்தது ஐயாவை பற்றியும் சரி, இல்லை நம்ம ஓங்காரக்குடியிலையும் பற்றியும் சரி, நீங்கள் உணர்ந்தது மக்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம உணர்ந்தது ஓங்காரக்குடியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம், அதில் இருக்கிற மகான் மாபெரும் ஞானி முருகப்பெருமானுடைய கல்கி அவதாரம். குருநாதர் வந்து சாத்தாத் முருகப்பெருமானே தான். அவங்கள வந்து முருகப்பெருமானாக பார்த்தா கண்டிப்பாக முருகப்பெருமானாக அருள் செய்கிறாங்க. தாயாக பார்த்தா அன்பு சுக்க காட்டுவாங்க. தந்தையாக பார்த்தோம்னா அறிவு நமக்கு புகட்டுறாங்க. குருவாக பார்த்தோம்னா நமக்கு நல்லா வழிகாட்டுறாங்க. கடவுளாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த மகானை, இந்த 100 ஆண்டுகளுக்கு ஒரு மகான் இந்த பூமியில் தோன்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போன நூற்றாண்டில் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமிகள் வந்தாங்க. இந்த நூற்றாண்டில் இந்த உலக மக்களையே இந்த கலியுக இடர்களில் இருந்து காப்பதற்காகவே ஓங்கார குடிலாசான் கடுந்தவம் செய்துட்டு வராங்க. 43 வருஷம் உப்பில்லாத உணவு உண்டு ஒளி உடம்பு பெற்றிருக்காங்க. ஐயாவுக்கு மரணம் கிடையாது, மரணம் தவிர்த்த மாபெரும் ஞானி. அவங்கள வந்து தமிழ உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் எல்லா ஜீவராசிகளும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு குருவோட நாமமான ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம அப்படிங்கிற மகா மந்திரமே அது தான். உலகத்தில் வேதமே அது தான். அந்த வேதத்தை தினமும் ஒரு முறையாவது, ஒரு 12 முறையாவது ஒரு ஆன்மா சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து மோட்சத்தை அடையுங்கிறது சத்தியமான உண்மை. இதை வந்து நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கோம். எங்களுக்கு ஆசான் எவ்வளவோ அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. அதில் ஒரு அற்புதத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நாங்கள் வந்து ஒரு வருஷம் கழித்து ஒரு ஐயாட்ட வந்து நாங்கள் கேட்டோம், இது மாதிரி இங்கே நாங்கள் எங்கள் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும், ஏன் ஆசி வேணும்னு கேட்குறப்ப, இங்கே வந்து மலை வேண்டி ஒரு பூஜை நடக்குதுப்பா, அந்த பூஜைக்கு வந்து உங்கள் ஊர்லேருந்து 100 பேரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. எத்தனை பேர் ஐயா? 100 பேர். 100 பேரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஒரு 4 முறை சொன்னாங்க. நாங்கள் உடனே போய் ஊரில் எல்லாத்துக்கும் ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுத்து ஓங்காரக்குடியிலுக்கு மணச்சநல்லூர்லேருந்து இலவசமாக பஸ்ஸு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வர்றவங்க வாங்கன்னு விளம்பரம் கொடுத்தோம். ஐயா வந்து 100 பேர் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி ஒரு 4 முறை சொன்னாங்க. அங்கே வந்தது 400 பேர் வந்தாங்க. அதனால் ஒரு 4 பஸ்ஸு வரிசையாக கூட்டிகிட்டு வந்து இங்கே புஜண்ட மகரிஷி மண்டபத்தில் அந்த பூஜை அன்னைக்கு சிறப்பாக நடந்தது. எல்லாருமே அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு 400 பேருமே ஐயாட்ட ஆசி வாங்கினாங்க. ஐயா கொஞ்சம் கூட மனம் சலிக்காமல் அத்தனை பேர்த்துக்குமே ஆசி கொடுத்து சாக்லேட் கொடுத்து ஆசி உண்டுன்னு அனுப்பி வச்சாங்க. அன்னைக்கு போய் சாயங்காலம் நாங்கள் எல்லாத்தையுமே ஊரில் ஒரு 3 மணி போல் இறக்கி விட்டோம். ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். அதுவரை மணச்சநல்லூரில் வரலாறு காணாத ஒரு மலையை ஆசான் கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு மலை, ஒரு 3 மணி நேரம் வெள்ளப்பெருக்கு வர அளவுக்கு ஒரு மலையை கொடுத்தாங்க. அத்தனை பேர் வந்து இங்கே வந்து பூஜை செஞ்சதோடைய காரணமாக அவ்வளோ பெரிய மலையை கொடுத்து அந்த மணச்சநல்லூரில் வந்தவங்களும் வராதவங்களும் நாங்கள் விளம்பரம் கொடுத்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அத்தனை பேரும் அன்றைக்கி ஆசானை கொண்டாடினாங்க. இந்த மலை பெஞ்சதை நாங்கள் பார்த்துட்டு ரோட்டுக்கு வந்தோம். ரோட்டில் வந்து நாங்கள்லாம் சத்தம் போட்டு ஐயா நாமத்தை சொன்னோம். உங்கள் சாமி வந்து உண்மையிலுமே சொன்னபடி நடத்திட்டாருப்பா, பருவமழை வேண்டி நீங்கள் போனீங்க, பூஜை செஞ்சீங்க, இவ்வளோ மலையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் எல்லா மக்களும் என்கிட்ட சொன்னாங்க. அதே போல் நிறையா பேர் ஃபோனும் பண்ணி கேட்டாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது, உங்கள் ஐயா சொன்னபடியே மழை வந்துருச்சு அப்படின்னு. அப்படி அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போதே ஓங்கார குடிலாசான்ட்டிருந்து ஒரு ஃபோன் வந்தது எனக்கு.
என்னப்பா நல்ல மலையா அப்படின்னு குருநாதர் பேசினாங்க. அந்த இடத்துல அப்படியே ரோட்டில் மண்டி போட்டு, ஐயா ரொம்ப நன்றியா அப்படின்னு என்னையே அறியாமல் கண் கலங்கி ஐயாட்ட நன்றி தெரிவித்தேன். நாளைக்கு வந்து பாருப்பா அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து பார்த்தேன், ஐயா எல்லாமே ஊரில் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, ஐயா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு மழை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போனேன். அது மாதிரி நிறையா அற்புதங்கள் ஐயா நிகழ்த்தியிருக்காங்க, அதை சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா இருக்குது. நம்ம அன்பர்களுக்கும் அதே மாதிரி அனுபவங்கள் இருக்குது. யாருமே தர முடியாத ஒரு வரமாகவே அன்றைக்கி கிடச்சிருக்கீங்க. சத்தியமாக உண்மை மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் அன்றைக்கி. அதிலிருந்து தான் மணச்சநல்லூரில் நிறைய பேர் ஓங்காரக்குடியில் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அப்படின்னா ஒரு மரியாதை வந்துச்சு. அதுக்கு உண்டான ஆசான் வந்து அந்த அளவுக்கு ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டினாங்க. சரிங்க, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னு சொல்லுவீங்க? மக்கள் எல்லாருமே நான் எல்லாத்துக்கும் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு முறையாவது ஓங்காரக்குடியிலுக்கு வரணும். ஏன் அப்படின்னா, இந்த கலிகாலத்தில் நமக்கு ஏற்படுற துன்பங்களை, வறுமை, கடன் சுமை, தீராத நோய், கணவன் மனைவி பிரச்சனை முக்கியமாக, அதே மாதிரி வீட்டில் உள்ள தீராத நோய்கள், விபத்து நடக்குது முக்கியமாக, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அராஜகம் பெருகி இருக்குது, மக்கள் வந்து அரசு அலுவலகங்களுக்கோ அல்லது அரசு அதிகாரிகள்ட்டெல்லாம் போய் ரொம்ப மாட்டிக்கிட்டு தவியாக தவிக்கிறாங்க, அராஜகம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாருமே இந்த கலியுக இந்த இடர்களில் இந்த துன்பங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சா ஓங்காரக்குடியிலுக்கு ஒரு முறையாவது வந்து இங்கே முருகப்பெருமானா வீட்டிருக்கிற குருநாதருடைய திருவடியை பற்றி பூஜை செய்து, அவங்க உபதேசம் பண்ணபடி சைவத்தை கடைபிடித்து, மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்து, குருவை அவங்க தொகுத்து கொடுத்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு இருக்குது, ஞான திருவடி புத்தகம் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி அதில் உள்ள சித்தர்கள் போற்றி தொகுப்பை தினமும் பாராயணம் செய்து எல்லா மக்களும் நன்மை அடையணும். அதே போல் இந்த பூமியில் நடக்கிற அத்தனை துன்பத்துக்கும் காரணம் பருவமழை தவறுறது தான். ஐயா சொல்லுவாங்க, பருவமழை தவறுறதுனால யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாதனால யாருக்கிட்டையுமே பணம் இல்லை, பணம் இல்லாதனால எங்கேயுமே தொழில் வளர்ச்சி அடையலை, அதனால் களவு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி எல்லா அராஜகமும் எல்லா அக்கிரமும் நடக்க மூல காரணம் என்னன்னு பார்த்தா பருவமழை தவறுறது தான். அந்த பருவமழை ஏன் தவறுது அப்படின்னா, உயிரினங்கள் இடத்துல வந்து ஜீவ தயவு இல்லை, அதாவது தர்ம சிந்தனை இல்லாதனால இந்த பூமியில் மழை பெய்ய மறுக்குது. அப்போ எல்லாரும் தர்மம் செய்யணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தினந்தோறும் வாய்ப்பு உள்ளவங்க இந்த தர்ம காரியத்தை ஓங்காரக்குடில் மூலயமா தமிழகம் முழுவதும் அன்னதானம், அருட்கஞ்சி தானம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே எல்லாரும் இணைஞ்சு, அங்கே உள்ள கிளை சங்கங்களில் இணைஞ்சு, இந்த ஓங்காரக்குடில் ஆசானுடைய தர்ம பணியில் இணைஞ்சு அவங்கவுங்க முடிஞ்சவங்க உடல் உழைப்பை கொடுக்கலாம், அல்லது அங்கே நடக்கிற அறப்பணிகளுக்கு தர்மம் கொடுத்து, தர்மத்துக்கு பொருளுதவி கொடுத்து, எல்லா மக்களும் ஓங்காரக்குடில் ஆசானை விரைவாக வழிபடணும். அப்படி வழிபட்டால் விரைவாக, அதாவது 1 கோடி பேர் முருகப்பெருமானை நோக்கி தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டு கேட்டால் முருகப்பெருமானை இறங்கி அருள் செய்வோம் ஓங்காரக்குடில் ஆசான் மூலமாக அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பல லட்சம், சில லட்சம் பேர் தான் அந்த மாதிரி வணங்கிட்டு இருக்காங்க. 1 கோடி பேர் எல்லாருமே வணங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி, இந்த உலக மக்கள் அனைத்து மக்களுமே ஓங்காரக்குடில் ஆசானை வணங்கி தீபம் ஏற்றி வச்சு தினந்தோறும் வணங்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பணிவோடு கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில். ரொம்ப நன்றிங்க, இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களோட அனுபவத்தை இவ்வளோ எளிமையாக இவ்வளோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.